ஊழ் வீணையை வெல்ல என்ன உபாயம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்க. நம்புறேன், உன் திறமைய நம்புறியா அல்லது உன் உத்தியோகத்தை நம்புறியா? ஒன்று சேர உன்னுடைய வேறு வகையான திறமைகள் ஆள்படைய நம்புறியா? யாரை நம்பி வெல்லுவெய்தை வருகின்ற ஊழ்வனையை முன் செய்த பாவம் உன்னை விடுமா? அதுக்கு என்ன பரிகாரம்? எந்த புனித நீரிலும் குளித்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த புனித நீர் குளித்தாலும் பயனில்லை. ஆக இதயத்தை புனிதமாக்கிக் கொள்கின்ற பண்பு, இதயத்தை புனிதமாக்கிக் கொள்வதற்கு ஒன்றே ஒன்று திருவடி என்றது சுத்த ஜலம். திருவடி என்ற புனித நீர் அதில் மூழ்கியிருந்து மூழ்கிட வேண்டும். இல்லை என்றால் கடைசி நேரத்தில் ஊழி முதல்வ ஜெய ஜெய வந்து அப்ப என்ன செய்வது? யாரை வணங்க வேண்டும், என்ன கேட்க வேண்டும் என்று கேட்கும் ஆசான் சுப்பிரமணி இருக்கிறாண்டா, அறியாமிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்க வேண்டும். கேட்கவதை எப்படி கேட்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அறியாமை தீராது. செல்வம் நிறையா இருக்கும், நேரும் மேலும் பொருள் வேணும்பா. என் பாட சிந்திச்சுட்டுப்பான். கற்பனைனா தூங்கும் வரையில் கற்பனை தான், தூங்கவும் முடியாது. உன்னை தூங்க தான் விடுமா? தூங்க விடாது. ஒரு பக்கம் கடைசுமே தடுமாறிக்கிட்டு இருப்பான் மனிதன். ஆக வருவதற்கு முன்னே தடுத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை பக்தி ஒன்றுதான். அதுவும் ஞானிகளா பார்த்து ராமலிங்க சாமிகளையும் திருஞான சம்பந்தரும் பெரிய மகான் திருநாவுக்கரசு திருநான சம்பந்தர் தாயுமான சாமிகள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். அவங்கள வணங்கி தினமும் பூஜை செய்து 5 நிமிஷம் பூஜை செய்தால் போதும். அது ரொம்ப கஷ்டப்படும் இல்லை. ஒரு 5 நிமிஷம் நாமத்தை போட்டி தோப்புருக்கள் எல்லாம் முற்றுப்பட்ட முனிவர்கள் அவங்கள கூப்பிட்டு அன்றாட பிரச்சனையை சொல்லி மனைவி நோய் இல்லாமல் நோய் இல்லாமல் துன்பாதம்னு சொன்னேன். நோய் வருவதற்கு முன்னே, கஷ்டம் வருவதற்கு முன்னே, பிரச்சனை வருவதற்கு முன்னே தடுத்து கொள்வது என்ன என்றால் அறிவுக்கு அங்கே வேலையில்லை. ஒன்றே ஒன்று திருவடி தான். இதை தான் நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே தான் பேசுவார். ஆக அவர் எதுனா எதிரெலாம் எதுக்கு சொல்கிறோன்னா, ஏன் ரெண்டும் சேர்த்து சொல்கிறோம். தோல்வி அடைந்த பின் ஊழி முதல் ஜெய ஜெயவன் வழுத்தீங்கானாம் மலரடினை. அப்புறமேட்டு அவனை பாராட்டின செய்வ அழுதி அவர் பூஜை அவனை திருவடியை பூஜை செய்ய முடியலன்னு சொன்னார். பிறகு அவன் சொல்லுகிறேன், ஏன் கடவுள் திருவடியை மென்மையான மலருக்கு ஒப்பிடுட்டான்? மலருக்கு ஒப்பிடான்னு சொன்னால் நீ அந்த அளவுக்கு மென்மையாக வேணும். கரடும் உண்டான அறிவு வச்சு நீங்கள் போக முடியாது. கரடு அவன் அவன் உடம்பு என்ன இரும்பா? இல்லை, உடம்பு பாதம் மலர் போன்று இருந்தால் அந்த உடம்பு எவ்வளோ மென்மையாக இருக்க வேண்டும். உடம்பும் ரோஜா இதழ் போன்றவன், ரோஜா இதழ் போன்ற உடம்பு அந்த உடம்பு அந்த அமைப்பு பாதமும் அப்படி இருக்கு. ஆகவே உன்னுடைய மென்மையான மனத்தை, மென்மையான மனம் இல்லை உனக்கு. அதனால்தான் என்ன செய்தான் வைராக்கிய ஒரே ஆர்வத்தோடு ஏனம் கடுங்குரன் ஏனமாகி முன் கலந்து ஏழுதரும் உருவை அடந்து பின் எய்த்தும் தோல்வியடைந்தனர். எய்த்துனா தளர்வு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.